ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட வீடியோல இன்னும் ரெண்டு மூணு மாசம் மாதிரி நமக்கு மழை சீசன் இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சம்மர் சீசன் வந்தாலே நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பயம் இருக்கும். என்ன அப்படின்னா, சம்மர்ல வந்து நம்ம வீட்டுல தண்ணி இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். என்னதான் இந்த பயம் இருந்தாலும் நம்மளுடைய வீட்டோட வாட்டர் டேங்க்ல வந்து ஓவர்ஃபுல்லோ ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மோட்டர் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது தண்ணி வந்து கீழே நிறைஞ்சி சிந்துறதுக்கு அப்புறம் தான் மோட்டர் ஆஃப் பண்ணுற மாதிரி எல்லா வீட்லையுமே வச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் அந்த தண்ணி டேங்கை போய் பார்க்காம தூரமாக நின்று பார்க்கும்போது கூட உள்ள எவ்வளோ தண்ணி இருக்கு அப்படின்றத பார்க்குற மாதிரி ஒரு மெக்கானிசம் பண்ண போகிறோம். அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல காசு எதுவுமே இல்லாமல் தான் பண்ண போகிறோம். அந்த வீடியோ எப்படி பண்ணலாம் அப்படி வீடியோக்களை பார்த்துக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நம்ம வீட்டோட வாட்டர் டேங்க் தாங்க. இந்த வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1000 லிட்டர் இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது 1000 லிட்டர் இந்த வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி. இதில் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கும். அந்த இந்த எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து ஆரோ மார்க் போட்டு இந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹோல்ஸ் போட்டு நம்ம பிவிசி பைப் போட்டு ஓவர்ஃப்ளோ வச்சுருப்போம். இப்போ டேங்கோட 1000 லிட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஏரியா வரைக்கும் நமக்கு ஃபில் ஆச்சு அப்படின்னா 1000 லிட்டர். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 900 லிட்டர் அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கிடுவோம். இந்த ஓவர்ஃப்ளோவில் இந்த ஏரியா இருக்குது பார்த்திங்களா, இந்த ஏரியாவை நம்ம மேனுவலாக 900 லிட்டர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணியை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மோட்ரு போட்டு மேனுவலாக 900 லிட்டர் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதாவது நம்ம வச்சுருக்க அளவுப்படி 900 லிட்டர் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மேனுவலாக ஃபில் பண்ணி 900 லிட்டர் வரைக்கும் கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு கீழே ஒரு பா ஷேப் மாதிரி வருது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வெளியில் காட்டுறேன். அந்த ரவுண்டு போட்டு கீழே ஒரு பா ஷேப்பு இந்த ஏரியா வருது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கை வச்சு காட்டுறேன். அந்த ஏரியா வரைக்கும் நம்ம 900 லிட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துருக்கோம் மேனுவலாக. இப்போ அந்த 1000 லிட்டரில் நம்ம 100 மைனஸ் பண்ணி மீதி 900 லிட்டர் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு டேங்கோட லென்த்து அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 900 லிட்டர் வரைக்கும் நமக்கு 117 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ 117 / 9 போடும்போது நமக்கு வந்து 13 சென்டிமீட்டர் வரும். அதாவது 117 வந்து டேங்கோட லென்த்து, 9 வந்து 900 லிட்டரை குறிக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு 100 லிட்டரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 13 சென்டிமீட்டராக நம்ம இப்போ பிரிக்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவிலேருந்து நம்ம ஒரு 13 சென்டிமீட்டர் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நம்ம தண்ணியை மேனுவலாக அந்த ஏரியாவில் தான் நம்ம உள்ளே பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நம்ம இப்போ 13 எடுக்க போகிறோம். அடுத்து இப்படி ஒவ்வொரு 13 13 அப்படின்ற மாதிரி எடுக்கும். இந்த ஒவ்வொரு 13 ஒவ்வொரு 100 லிட்டர் 100 லிட்டர் அப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம இப்போ அதை மேனுவலாக ஸ்கேல் வச்சு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கடைசியாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம 100 லிட்டர் 200 லிட்டர் அப்படின்றத என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழேருந்து எழுதாமல் மேலேருந்து எழுத போகிறோம். அதாவது இப்போ இந்த ஓவர்ஃப்ளோவில் மார்க் பண்ணி பார்த்தீங்களா, அந்த ஏரியாவிலேருந்து நம்ம 100 200 300 அப்படின்ற மாதிரி கீழே மாற எழுதிட்டு வர போகிறோம். அதாவது 900 லிட்டர் அப்படின்றது தண்ணி வந்து மேலே இருக்குது, ஆனால் அந்த ரீடிங் வந்து நம்ம எழுதணும். எங்கே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்கு நேராக எழுதக்கூடாது, கீழே எழுதணும். அடுத்து நம்ம தண்ணி எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத நம்ம அது காட்டணும். அதுக்கு நம்ம 2 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். 2 வாட்டர் பாட்டிலும் ஒரு நூல் கண்டு இருந்தால் போதும். ஒரு வாட்டர் பாட்டிலை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரிவேல்ஸில் வந்து நம்ம ஊசி வச்சு இன்செர்ட் பண்ணி அதில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஒரு எண்டில் வாட்டர் பாட்டில் கட்டியாச்சு, இன்னொரு எண்டில் நம்ம வாட்டர் பாட்டில் கட்டணும். ஆனால் நம்ம இப்போ கட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்ற லென்த்து நமக்கு வேணும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த லென்த்தை நம்ம இப்போ அளக்க போகிறோம். அதுக்கு இந்த பச்சை கலர் பாட்டில் வெளியில் நம்ம தொங்க விட போகிறோம். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 900 லிட்டருக்கு கீழே வரைக்கும் இருக்குதுன்ற மாதிரி இந்த பச்சை பாட்டில் தொங்க விடணும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த கயர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த தண்ணி எவ்வளவுக்கு கீழே கிடக்குதோ அவ்வளோவுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கயரை நம்ம இந்த தண்ணிக்கிட்ட வச்சு அளவெடுக்க போகிறோம். இப்போ நம்ம வாட்டர் பாட்டில் வந்து 900 லிட்டரில் கொண்டு நம்ம இப்போ விட்டுடலாம். ஸோ இப்போ வாட்டர் பாட்டில் வந்து நமக்கு 900 லிட்டரில் இருக்குது. அப்போ இன்னொரு வாட்டர் பாட்டில் கட்டணும் பார்த்தீங்களா, அந்த கயிறை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம 900 லிட்டருக்கு தண்ணியை மேனுவலாக ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஏரியா வரைக்கும் நம்ம இந்த கயிறை வந்து நம்ம அளந்துக்கலாம். இப்போ இதுதான் இந்த தண்ணி எவ்வளோ லென்த்தில் இருக்கும் அப்படின்ற அளவுகளை குறிக்கக்கூடிய கயிறு இதுதான். இப்போ தண்ணியில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல நம்ம கயிறை கட் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு வாட்டர் பாட்டிலை வந்து அதில் நம்ம சுற்றி கட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம கயிறோட அளவு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த வாட்டர் பாட்டிலை வச்சு நம்ம கட்டிடலாம். இப்போ அந்த வாட்டர் பாட்டிலை கட்டுறதுக்கு அந்த அளவுலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம கயிறை விட்டுட்டு இந்த வாட்டர் பாட்டிலை கட்டிடலாம். இப்போ இந்த 2 வாட்டர் பாட்டிலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஏன்னா அதை காற்று அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே இங்கே ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் தண்ணி அதிகமான கூட அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த பாட்டிலை வந்து உள்ள ஒரு பாட்டிலை வந்து தொங்க விட்டுடலாம். ஸோ நான் இப்போ எடுத்து வர காட்டுறேன். அந்த தண்ணி இருக்க தான் செய்யுது. தண்ணினால அந்த வாட்டர் பாட்டில் வந்து நமக்கு மூழ்கி போகலை.
இல்லை. இப்போ வெளியே இருக்க வாட்டர் பாட்டில் நம்ம பாத்திரலாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அளந்த அளவு வந்து இந்த கயரோட அளவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டில் நேராக போய் நமக்கு கரெக்டாக 900 லிட்டர் நிற்கும். இதிலே நம்ம தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம். தண்ணி வேணால் நம்ம முன்ன பின்னே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் உங்களுக்கு மேனுவலாக வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது, அது என்ன மெக்கானிசம் அப்படின்றது நான் சொல்கிறேன். பெரிய மெக்கானிசம்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் மெக்கானிசம் தான். இப்போ அந்த வாட்டர் பாட்டிலுக்கு நேராக என்னோடய கையை எடுத்துகிட்டு போகிறேன். இதுதான் நம்ம தண்ணி அப்படின்ற மாதிரி வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம தண்ணி மேலே ஏற ஏற என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டில் வந்து மேலே போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம கயிறு வந்து க்ளோஸ் அப்பாக போய் பார்ப்போம். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் வந்து மேலே ஏற ஏற, அதாவது தண்ணி கூடிட்டே இருந்து அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டில் வந்து மேலே மேலே போகும். மேலே மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் நம்ம ஒரு பச்சை கடல் பாட்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாட்டில் வந்து நமக்கு கீழே இறங்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மெக்கானிசம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஒரு இடத்துல அந்த கயிறை கொடுத்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய அந்த டேங்கோட விளிம்பு அப்படின்ற மாதிரி வச்சுருவோம். இப்போ தண்ணி வந்து நமக்கு குறையுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வெள்ளை கலர் பாட்டில் வந்து நமக்கு கீழே வந்துட்டே இருக்கும், பச்சை கலர் பாட்டில் வந்து நமக்கு மேலே வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த சின்ன மெக்கானிசம் தான். இந்த வாட்டர் பாட்டிலை நான் வெளியில் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கேன். இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை தண்ணி டேங்குக்குள்ளே வந்து நம்ம போட்டு எவ்வளவு லிட்டர் தண்ணி இருக்கும்போது அந்த பாட்டில் எங்கே எங்கெல்லாம் நிற்கிது அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இப்போ காட்டுறேன். இப்போ வந்து நம்ம அளவு எதுவுமே இல்லை, கரெக்டாக அந்த 900 லிட்டரில் நம்ம அந்த வாட்டர் பாட்டில் இருக்குது. இப்போ நம்ம வெளியில் இருக்க வாட்டர் பாட்டிலை போய் பார்ப்போம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, கரெக்டாக 900 லிட்டரில் போய் நிற்குது. இப்போ நமக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய யூசேஜை பொறுத்து தண்ணி வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுடைய தண்ணி எங்கே இருக்குன்றதை நம்ம இன்னொரு வாட்டியும் போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 900 லிட்டரில் இல்லை, நல்லா பாருங்கள், கொஞ்சம் கீழே போயிருக்கு. வாட்டர் பாட்டில் அப்போவுமே நமக்கு என்ன ஆகுது, மிதந்துட்டு தான் இருக்குது, உள்ளே முங்கி போகலை. இப்போது நம்மளோட வெளியிலோடு இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் என்ன ரேடிங்கை காட்டுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ கரெக்டாக 900 லிட்டரில் இல்லாமல் 700 அந்த மாதிரி காட்ட ஆரம்பிக்குது. இதே மாதிரி நம்ம தொடர்ந்து இன்னும் ஒரு 2-3 ரீடிங் நம்ம எடுப்போம். இப்போது நம்ம அந்த 900 லிட்டரில் இருந்து ரொம்ப வந்து நமக்கு கீழே போயிடுச்சு. பார்க்கும்போது நமக்கு பாதி டேங்க் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நம்மளுடைய தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ 500, 400 இது ரெண்டுக்கும் இடையில அந்த மாதிரி இருக்குது. இப்போது இந்த வீடியோவோட கடைசி ரீடிங்கில் வந்து நம்ம நிற்கிறோம். இப்போ உள்ள வாட்டர் பாட்டில் வந்து எங்கே நிற்குது, வெளியே வாட்டர் பாட்டில் என்ன ரீடிங்கை காட்டுது அப்படின்றத நீங்களே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போது இந்த வாட்டர் பாட்டிலை வச்சு நம்ம தூரமாக நின்று கூட இந்த வாட்டர் டேங்குக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றத நம்ம வெளியே இருக்க வாட்டர் பாட்டிலை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணி வந்து நம்ம மோட்டரை ஆஃப் பண்ணிடலாம். இது மூலமாக நம்ம தண்ணியை சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தென்னக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க தமிழனின் சிந்தனைகள் தொடரும். தேங்க்யூ.